இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா எத்தனை கை இருக்கு? நீங்கள் அதை செய்ய வேண்டாம், கையில் வைங்க, நான் முதல்ல சொல்லி காமிச்சுக்கிறேன், அப்புறமே டீச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டெமோ, அப்புறம் தான் ட்ரைனிங். அப்போதான் உங்களுக்கு புரியும், சொல்றதை கவனிச்சுக்கோங்க முதல்ல. ரைட்டா? ரைட். இப்போ என் கையில் எத்தனை கை இருக்கு? ரெண்டு கை. தங்கச்சிங்க வாங்களேன், இங்கே வாங்க. உங்க பேர் என்னங்க? ஓ, சோஃபியா. அவ எனக்கு சுகி சுகில் கேட்டுச்சு. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்னது இல்லை பாவம்னா என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிற எல்லாமே அவர் செய் அப்படின்னு சொன்னது நம்ம செய்யாமல் இருந்தாலும் பாவம், செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சாலும் பாவம். ஸோ அதனால தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம பாவம் செய்யவே கூடாது. இப்போ ஒருவேளை நான் பாவம் எவ்வளோ செய்கிறேனோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன உண்டாகிட்டே இருக்கும்? டிஸ்டன்ஸ் உண்டாகிட்டே இருக்கும். நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னா நான் அங்கேருந்து பேசின அந்த தங்கச்சி கேட்குமா? அவங்கள்ட்ட ஒரு ஆப்பிள் கேட்குறாங்க, என்கிட்ட 1000 ஆஃப் ஆப்பிள் இருக்கு, எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா எனக்கும் அந்த தங்கச்சிக்கு நடுவில் என்ன இருக்கு? கேப் இருக்கு. இதே மாதிரி தான் ஏசப்பா அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறாரு, ஏசப்பா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா உங்களுக்கும் நடுவில் என்ன இருக்கு? கேப் இருக்கு. சோ இப்ப இந்த கேப்பை நம்ம போகணும். இந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன வழி? தன் பாவங்களை மறைக்காமல் அதற்கு செய்து விட்டு விடணும். அப்ப இந்த பாவத்தை நம்ம செய்யாம அதை விட்டுட்டோம்னு சொன்னா நமக்கும் ஜீசஸ்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சுட்டே வருது? குறைஞ்சிட்டே வருது. இப்ப நம்ம இருதயம் சுத்தமானதுனால ஏசு நம்ம உள்ளத்துல என்ன செஞ்சார்? வந்துடுற. இப்ப நாங்க ஒரு ஆளா ரெண்டு பேரா? இப்ப நான் முன்னாடி நிக்கிறேன், ஆனா ஏசு நமக்குள்ள போயிருவாரு இல்ல? அப்ப நான் ஒரு ஆளா ரெண்டு பேரா? இப்ப நம்ம ஏசுவோடு கூட ஏசு நமக்குள்ள இருக்கணுமா? ஏசுவோடு ஒன்னா இருக்கணுமா? ஏசுவோடு தனியா இருக்கணுமா? அப்ப ஏன் நம்மளும் ஏசுவும் பிரிக்கிறது என்னது? அப்ப இருதயத்தை கைவிங்க. ஏசப்பா, உங்களையும் என்னையும் பிரிக்கிற இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா, எனக்குள்ள நீங்க வாங்க. ஆமே. தேங்க்யூ. போயிட்டு வந்துங்க. தேங்க்யூ. கை தட்டிடுங்க. உங்களுக்கு கூப்பிட்டோன்னே வந்தாங்க. ஓகே. இப்போ இது நம்ம அப்படின்னு சொன்னேன், இன்க்ளூடிங் மீ, சரியா? இது நம்ம சொன்னேன். இது என்ன? ஜீசஸ் சொன்னேன். ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கு? கேப். இந்த கேப் பேர் என்ன? பாவம். இந்த பாவத்தை நம்ம அறிக்கை செஞ்சு விட்டுட்டோம்னு சொன்னா ஏசப்ப நமக்குள்ள வந்துருவாங்க இல்லையா? வந்துட்டாங்கல்ல, இப்போ வந்துட்டாங்கல்ல. இப்போ ஒன்னா ரெண்டா? ஒன்னா ரெண்டா? நல்லா பாருங்க, ஒன்னா ரெண்டா? ஸோ இதே போல நீங்களும் தேவனும் என்ன செய்யலாம்? ஒன்றாய் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சாதாரணமா இந்த கயிறை வச்சு உங்களால சொல்ல முடியும், சரிங்களா? இதை வச்சு இன்னொரு பேச்சுக்கு சொல்லலாம், அதையும் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இப்போ இதை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இப்போ கயிறு கையில எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இதை மிடில் எடுத்துக்கோங்க, சென்ட்ரல் பிளேஸ்ல எடுத்துக்கோங்க. இப்படி ஆப்போசிட்ல இப்படி டேன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இலைகள் பிரியும். இதுல ஒரு நாலு இலை பிரியுதா? நாலு நூல் வருதா? இதுல ரெண்டு தனியாவும் ரெண்டு தனியா பிரிங்க. இப்படி பிரிங்க. மூணு வந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை, மேக்ஸ் டீச்சர் அடிக்க மாட்டாங்க. ஆமாம், மூணு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ரைட். இது பாதியை பிரிச்சிட்டிங்களா? பிரிச்சுட்டு இதை தனியாக ரோல் பண்ணுங்க, இதை தனியாக ரோல் பண்ணுங்க. இதான் பேசிக்கிட்டே இப்படி திரும்பி இப்படி பண்ணிட்டேன், அவ்வளோதான். உங்களை உட்கார சொல்கிற கேப்பில் முடிச்சிட்டேன். ஓகேவா? எழுந்திரிக்க சொல்லி அப்போ தான் கை வாங்கினேன். அங்கே திரும்பி உங்களை உட்காருங்க சொல்லி உட்கார வச்சு பேச்சு கொடுத்துட்டு இந்த வேலையை முடிச்சிட்டேன். இப்போ கையில் கேட்டேன், இப்போ எவ்வளோ இருக்கு? என் கையில் எத்தனை கை இருக்கு? இப்படி போய் செய்யணும். பிள்ளைங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். வச்சுக்கோங்க. எடுக்கும் போது இந்த ஜாயிண்ட் என்ன செய்யணும்? பிடிச்சு எடுத்துட்டு இப்படி கேஷில் கையில் வச்சுட்டு என் கையில் இப்போ எத்தனை கை இருக்கு? ரெண்டு கை. இந்த கையில் இருந்து அழகாக கேஷில் இந்த கைக்கு மாற்றலாம். அப்போ உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யாது? டவுட்டே வராது. இப்போ ரெண்டாவது நீங்கள் ஒரு கயிறாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட் டைம் நாங்கள் இழுத்து காமிச்சல இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டேன். இப்படி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ இழுத்து வராது. ஆனால் ரெண்டாவது டைம் நான் இழுக்கும் போது இந்த கையை எடுத்துட்டு இந்த ஒரு கயிறு எடுத்து இங்கே பிடிச்சிக்கிடுவேன். இப்போ பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி இதை கொஞ்சம் ஸ்பீடாக இழுத்துட்டு
இது கொஞ்சம் இப்படி விட்டோம்னு அந்த இடத்துல மாட்டி மாட்டிக்கிறோம். அதுக்காக ரெண்டு தடவை இழுத்து காமிறது. அப்படி ரெண்டு தடவை ஒரு இழுத்துட்டீங்களா டைட் ஆயிரும். என்ன மாதிரி நீங்க இந்த கயிறை வச்சு நீங்க செய்யலாம். ஓகே, இதே இதில் சேனல்ல ரெண்டு சேனல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு கயிறு என்ன பண்ண போறேன்னா, இப்ப நான் கழுத்துல போட்டிருக்கேன். இப்ப வந்து ஒரு பையனை, ராஜு அப்படிங்கிற பையனை, அவங்க அம்மா கடைக்கு அனுப்புறாங்க, அரை கிலோ சீனி வாங்க சொல்றாங்க. அவன் 450 கிராம் தான் வாங்குறான். சாரி, 400 கிராம் சீனி தான் வாங்குறான். அது சரியா தப்பா? அதுக்கு ஒரு முடிச்சு இங்க வரைக்கும் போட்டுறக்கூடாது. பழி போடுறான், பாவங்களை சொல்லிட்டே வரீங்க. இப்ப இந்த பாவம் செய்ய செய்ய பாவத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு, பாவ கட்டுக்கள் இதுல இருக்குது. சரியா? இப்போ நான் நார்மலா இப்ப இருந்தேன், இப்ப இந்த கயிறு கழுத்துல போட்டேன்னு எனக்குள்ள ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அன்னிசையா ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? நம்ம கையில வந்து அறுத்துட்டே இருக்கு இல்லையா? இதே மாதிரிதான் பாவம் செய்யும் போது நம்மள சந்தோஷமா இருக்கவே முடியாது, நம்மள சந்தோஷம் ஜாலியா இருக்க முடியாது. ஏதோ ஒண்ணு நம்ம கட்டு இருந்த மாதிரி இருக்கும். இந்த பாவ கட்டுகள் நம்ம விடுதலை ஆகணும். இந்த பாவ கட்டுகள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்காக நமக்காக ஏசப்பா சிலுவையில என்ன செஞ்சாங்க? ரத்தம் சிந்தினாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்க நம்ம என்ன செய்யும்? அப்ப இயேசுபாடு ரத்தம் இந்த பாவ கட்டுகள்ல நம்ம மேல் விழும்பொழுது இந்த பாவ கட்டுகள் நம்மள இருந்து என்ன செஞ்சிடும்? எளிமையா அதுல இருந்து விடுதலை ஆயிடும். சோ இந்த மாதிரி பாவத்துல இருந்து விடுதலை ஆறுக்கு ஒரே வழிதான் என்னது? இயேசுபாடு ரத்தம். சரியா? இந்த கயிறெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், அதனாலதான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நான் சொல்லி கொடுக்க பாத்தீங்களா, சில மேஜிக் நம்ம சொல்லி கொடுக்கல, வாங்கினா சொல்லித்தரேன். ஏன்னா அந்த மெட்டீரியல் இருந்தா சொல்ல முடியும், இது உங்களுக்கு கிடைக்கும், அதனால உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனாலும் இந்த கயிறு நம்ம எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டோமே, காலில் போட்டு மிதிச்சுனாலும் போவோம், இதை எடுத்து நம்ம சொல்ல மாட்டோம். ஆமா, இந்த மாதிரி நீங்க கயிறு வச்சு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்கு நாங்க என்ன பண்ண அப்படிங்கிற சொல்றேன், ரெண்டு கயிறு தான், உண்மையில ரெண்டு கயிறு தான் வச்சிருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஏமாத்தல. சரியா? அதையும் இப்போ நிற்பாரு, ஒரே மாதிரி பண்ண மாட்டேன் எப்பவுமே. ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்னதா இவ்வளவு பெருசு போட்டு கழுத்து நின்றுக்கிறது, இந்த அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு நூல் போதும். இதை நல்லா அப்படி ரோல் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நூல் எடுத்துட்டு, நூலோ ஏ சேனல்ல இருந்து பிரிச்சு சின்னதா ஒரு பீஸ் எடுத்துட்டு சென்டர் பிளேஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சென்டர் பிளேஸ் எடுத்து இதை வச்சு சும்மா முடிச்சுலாம் போனோம்னா, நீங்க சும்மா இப்படி ரோல் பண்ணாலே போதும், சுருட்டி விட்டாலே போதும். இப்போ இந்த கயிறுல ரெண்டு கயிறு இருக்கா, இதுல ஒரு இடத்துல முடிச்சு போட்டிருக்கேன். இப்ப இந்த ஃபார்மேட்ல நான் எடுத்திருப்பேன். இப்ப இது தனி கயிறு, இது தனி கயிறு, இங்க முடிச்சு போட்டிருக்கா. இதை கையில எப்படி மறைச்சு வச்சிருந்தேன், கையில இப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்படி பண்ணிட்டே இருப்போம், இழுத்து காட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். கையில இங்க கழுத்துல போற வரைக்கும் கையை வெளியே எடுக்கலையே, இங்க நோட் பண்ணீங்களா? இங்க போற வரைக்கும் கையை வெளியே எடுக்கல. இப்படி போறதா இப்படி கூட போடலாம்ல, ஆனா அப்படி போட மாட்டேன், நீங்களும் போடக்கூடாது. அதுக்குதான் சொல்றேன், இங்க வரைக்கும் கை என்ன செய்யுது, தலையை கிழங்கு அப்படி கூட கொண்டு போய் கையில வச்சுட்டு தான் கையை வெளியே எடுக்கணும். இப்ப எத்தனை முடிச்சாலும் போடுங்க, போட்டுட்டு இழுத்தீங்கன்னா செஞ்சிடும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டீங்கன்னா இழுக்கும்போது கொஞ்சம் வலிக்கும், அதனால கொஞ்சம் லேசாகவே போட்டுக்கோங்க. இதுதான் இதோட